வணக்கம் இல்லை நேயர்களுக்கு, நெல்லையிலிருந்து வணக்கம். வணக்கம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? அதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடணும். விக்ரம் வீட்டில் விசேஷங்க வந்து நம்ம ரிவ்யூ போடலை. ஏன் ரிவ்யூ போடலைன்னு சொல்லி ட்விட்டரில் இன்ஸ்டாலெலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நம்ம வீடியோ எதிர்பார்த்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சாரி சொல்லிடணும். சப்போர்ட் பண்ணவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் சீனி ராமசாமி இயக்கத்தில் வெளிவந்த மாமனிதன். படத்தோட கதை என்ன அப்படின்னா, சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு ஃபேமிலி மேன். அவர் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு லெவலுக்கு மேலே போகணும், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறாரு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான் தேடி அலையிறவருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணலான்ற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சூழ்நிலையில் அவர் அந்த ரியல் எஸ்டேட்டால் ஏமாற்றப்படுறாரு. அவர் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ஊர் மக்கள் பணத்தெல்லாம் வாங்கி இவர் ஏமாந்துடுறாரு, அந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்தாரா, டைட்டிலில் வந்த மாதிரி மாமனிதன் ஆனாரான்றது தான் படத்தோட பேலன்ஸ் கதை. இந்த மாதிரி கதைலாம் வந்து எப்போவாத நம்ம தனி சினிமாவில் வரும். ஒரு அடி திட்டி அது இதுன்னு வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை மையப்படுத்தி, ஒரு மனுஷனை மையப்படுத்தி வர்றதுக்கு வந்து எப்போவா தான் வரும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேப், பெரிய கேப்புக்கு அப்புறம் அவர் படம் வந்திருக்கு. விஜய் சேதுபதியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். விக்ரமாக இருக்கட்டும், ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணவர் வந்துட்டு அடுத்த படத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நம்ம எதிர்பார்க்கறதுன்றது கஷ்டம். ஆனால் நம்மளோட தேவை என்ன, அந்த படத்துக்கு அவர் என்ன நடிக்கணுமோ அதை ரொம்ப அற்புதமாகவே நினச்சிக்காது. இந்த ஒரு கேரக்டர் அவர் நான் விக்ரம் காத்தோட ரெண்டு கதை மாதிரி படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதையில் விஜய் சேதுபதி நடித்ததுக்காகவே மெயினாக நம்ம அவர் பாராட்டணும். நடிப்பிலையும் அவர் எங்கேயுமே குற வைக்கல. அந்த ஒரு மனுஷனாகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பாவா என்னவோ அந்த ஒரு மனுஷனாகவே அப்படி வாழ்ந்திருக்காரு. அடுத்ததாக நம்ம படத்தோட ஹீரோயினை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு பெருசாக வேலையே இல்லை, சோகமாக இருக்கணும், ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி இருப்பாங்க, தர்மதுறையில் வர்ற ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் இப்போவுமே பார்த்தோன்னா சீனிராமசாமி படத்தில் ஹீரோயினுக்குன்னு ஒரு போல்டு கேரக்டர் இருக்கும். நீர்ப்பறவை ஆகட்டும், அப்புறம் தர்மதுறை ஆகட்டும், இல்லை ஃபஸ்ட்டு படம் ஆகட்டும், எல்லா படத்துலையுமே ஒரு கேரக்டர் வந்து போல்டாக இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் என்ன கலைமையிலேயே நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தை என்னவோ ஹீரோயின் வந்து ஒரு போல்டாகவே இல்லை, ஒரு ஆணை சார்ந்தே பெண் வாழணும் அப்படிங்கிற மாதிரியே கிளைமேக்ஸ் சரி கொண்டு போனது எனக்கு சீனிராமசாமி மேலே பெரிய வருத்தம் தான். அந்த விஷயம் எனக்குமே ஏற்றுக்க முடியலை தான். நான் தர்மத்தூரில் எடுத்துக்கிட்டேன், தமிழா கேரக்டர்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் கூட தனியாக நின்று வாழ முடியும்னு வாழ்வாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் கூட அவங்க எந்த வேலை தெரியும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆணசம் இருக்கணுமாங்கிறது கொஞ்சம் இதுதான். கொஞ்ச நாளாகவே நம்ம குரு சோமசுந்தரத்தை தமிழில் ஆளையே காணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த படத்தில் அவர் ஆனால் செலக்டிவாக நடிக்கிறார். அவர் நடிக்கிற படத்தில் கேரக்டர் அவருக்கு எவ்வளோ தூரம் சுட்டாத கரெக்டாக பார்த்து நடிக்கிறாரு. அவரோட நடிப்பு படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. முக்கியமாக அந்த முஸ்லீம் கேரக்டர் அவர் குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், அந்த கிறிஸ்டின் கேரக்டரில் வர பொண்ணாக இருக்கட்டும், ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டணுன்றதுக்காகவே அந்த விஷயங்களை பார்த்தோன்னா, அந்த கோயிலில் போயிட்டு அந்த குரு சமுத்திரம் தொழுகிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு படத்துக்கு தேவையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது திணிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயமா இருந்தது பார்க்குறதுக்கு. படத்தில் விஜய் சேதுபதி காயத்திரிக்கு அப்புறம் வேறு யாரும் பெருசாக யாரும் இல்லை. கஞ்சா கருப்பை கூட ஒரு ரெண்டு சீனில் வர்றாரு, அதோடு முடிஞ்சு போயிடுது. இப்போ வில்லன் இல்லாமல் கதைக்கு வில்லனாக வர்றாரு சாஜி சென்னை. மிஸ்கின் படத்தில் மட்டும் தானே இப்போ பார்ப்போம், திடீர்னு பார்த்தா சீனிதாஸ் படத்தில் கூட வந்திருக்கிறாரு. அவருக்கு பெருசாக வில்லன் ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் கதையோட கதைய நகர்த்துறதுக்கு அவர் இருக்காரு, அது மட்டும் தான் சொல்ற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா கேமராலாம் நல்லாவே இருந்தது. தேனி பண்ணப்பிரேமா ஆகட்டும், கேரளாவோ, அதுக்கப்புறம் காசி போகும்போது கூட நல்லா இருந்தது. லெவலில் எடிட்டிங் தான் பெரிய இது படத்துக்கு. ஏன்னா படம் அடி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது இன்னும் இழுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மேத்துக்குள்ள படத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் படம் எந்த காலகட்டத்தில் நடக்குன்றது ஒரு குழப்பமாகவே கொண்டு போய் படம் நம்மளுக்கு ஒரு குழப்பமே இருக்குது. இப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு எம்ஜிஆர் போஸ்டர் இருக்குது, சைடில் பார்த்தா தூய்மை இந்தியாக்களை விளம்பரம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா கரூர் விசா ஏடிஎம் பின்னாடி தெரியுது, 97ங்காங்க கரூர் விசா ஏடிஎம் தெரியுது, பின்னாடி செல்ஃபோன் டவர் தெரியுது. கடைசி வரைக்கும் எந்த காலகட்டத்தில் படம் நடக்குங்கிறது அப்படி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போய்கிட்டு இருக்குது. சில இடத்துல அதை யோசிக்காமலே மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கிராமத்து முன்வாசனையை நமக்கு மாறாமல் தர்றதே நம்ம இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். படம் ஃபுல்லாக இருப்பா ஏற்கனவே பிஜிஎம்க்கு பேர் வாங்கினாங்க இளையராஜா யுவன் சங்கர் ராஜா, அவங்க ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அதை கொஞ்சம் கூட ஏமாத்தலை.
படத்தை நம்மளை அப்படியே படம் ஸ்லோவாக போனால் கூட அதை நம்மளை கூட்டிகிட்டு போகிறதே அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சு. ஆனால் பாட்டில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அளவுக்கு பாட்டில் இல்லை. ஆனால் பாட்டு கூட வந்து லைட் லைட்டாக தான் வந்துட்டு போகுது, எங்கேயுமே ஃபுல்லாக வரல பாட்டு. ஆனால் கிளைமேக்ஸில் வர பாட்டு வந்து சூப்பராக இருந்தது. அந்த காசைக்கு போனதுக்கப்புறம் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஸ்லோவாகவே போனாலும் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான எந்த சீனும் படத்தில் இல்லை, ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, படத்தில் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு விடையே கிடைக்கல. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே பண்ணைப்படத்தில் ஆரம்பித்து கேரளா காசி வரைக்கும் போனாங்க. ஆனால் மாமனிதன் யாருங்கிற ஒரு கேள்வியோட நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது.